எஸ் ஐடி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொரோனாவோட இரண்டாவது அலை தாண்டி மூன்றாவது அலைக்கு நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அதற்கான சிம்டம்ஸ் எல்லாமே எல்லா மாவட்டத்துலேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மறக்காமல் அந்த மாஸ்க் போடுறதும் சானிடைசர் யூஸ் பண்ணுறதும் மறந்துட வேண்டாம். நம்ம இன்னும் முழுசாக கொரோனா விட்டு வெளியில் வரல. ஓகே, இப்போது நம்ம யூடியூப் சேனல் வழியாக நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நிறையா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நாங்கள் வந்து டெய்லியும் அப்டேட் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோவை முழுசாக பாருங்கள். எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. புதுசாக பார்த்துட்டு நீங்கள் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறையா அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நிறையா அப்டேட்ஸ் வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. என்னுடைய இது ரொம்ப கைண்டான ரெக்வஸ்ட்டு. ஏன்னா எங்களோட சேனலில் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படலாம், இல்லை உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படலாம். ஸோ அந்த நோக்கத்தில் தான் இந்த எம்வி சர்வீஸ் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் ரெண்டு விஷயம் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஒரு முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் பயனாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்னென்னா, மருத்துவ செலவுக்கு 100,000 நிதியுதவி. அதாவது பிஎஃப்னால் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் பிடிச்சிட்ருக்கிற ஒரு ஃபண்டு, அதில் உங்களுக்கு 100,000 ரூபா நிதியுதவி தரதா அந்த பிஎஃப்பில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஒரு விளக்கம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தவிக்கும் பிஎஃப் பயனாளர்கள் இனி 100,000 வரை பணம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அறிவித்துள்ளது. அதாவது இபிஎஃப்ஓ சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கொரோனாவுடைய பேரலை தாக்கத்தால் பலாயிரக்கணக்கான மக்கள் இன்றளவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நோய் தொற்றால் தாக்கப்பட்டு சிகிச்சைக்கு பணம் தேவைப்படும் இந்த சூழ்நிலையில் பிஎஃப் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சிறந்த சலுகையை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அளித்துள்ளது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் பயனாளர்கள் கொரோனா சிகிச்சைக்கு 100,000 வரை பிஎஃப்லேருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. இதுக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, பிஎஃப்பில் வித்ட்ரா பண்ணுற விதிமுறையில் தற்போது ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, அந்த வாடிக்கையாளர்கள் மருத்துவ செலவுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே வந்து இல்லாமல் ஜஸ்ட் உங்கள் ஆதார் பேன் வச்சு வித்ட்ரா பண்ணலாம். இதுதான் வந்து அந்த பிஎஃப்பில் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஆல்ரெடி பிஎஃப் கிளைம் பண்ணிட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, பிஎஃப்பில் பணம் பிடிச்சி இன்னும் கிளைம் பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இந்த கொரோனாவுடைய தாக்கத்துக்கு இந்த பிஎஃப் அமௌண்ட் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் சப்போர்ட்டாக இருக்கும்னு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அறிவிப்பும் வெளியில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்னாவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இபிஎஃப்பில் வந்து இம்மாத இறுதிக்குள் வட்டி தொகை வழங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் உள்ள அரசு தனியார் ஊழியர்கள் பிஎஃப் வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த மாத இறுதிக்குள்ள பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு வட்டி செலுத்தப்படும் என தகவல் வெளியாயிருக்கு. அது என்னங்க வட்டி அப்படின்னா, தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மூலமாக அனைத்து அரசு சில அமைப்பு சார்ந்த தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கு எதிர்காலத்திற்கு உதவியாக இருக்கும் வகையில் அவர்களது மாத சம்பளத்தில் குறிப்பிட்ட தொகை பிடித்தம் செய்யப்பட்டு சேமிக்கப்படும். அதுதான் வந்து பிஎஃப், உங்கள் சேலரியில் பிடிக்கக்கூடிய ஒரு அமௌண்ட். இந்த பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவங்க எல்லாருக்குமே வருமான வரி பிரிவு 80C-இன் கீழ் தங்கள் சம்பளத்தில் 12% வரிகளை சேமிக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரியும், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இபிஎஃப்ஓ சட்டத்தின்படி 12% பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. அதில் 8.33% ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்கு செல்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. உங்களுக்கு வட்டி தொகையை வந்து அதில் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற அந்த பிஎஃப்பில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அமௌண்ட்டு ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிஎஃப்பில் ரெண்டு கான்செப்ட் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து 100,000 வரைக்கும் நீங்கள் மெடிக்கலுக்காக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்டில் வட்டி விகிதத்தை ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த எக்கனாமிக்கான இக்கட்டான சூழ்நிலையை நமக்கு பிஎஃப் வச்சுக்கிற எல்லாருக்குமே இது ஒரு சப்போர்ட்டான இன்ஃபர்மேஷன்.
அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி கொரோனாவால் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஏகப்பட்ட டிசீஸ்க்கு என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் இருக்கிறப்ப இந்த பிஎஃப் சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் உதவும். முதல்ல கிட்டத்தட்ட பழைய 5 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சலுகைகள் பிஎஃப்பில் இருக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி இப்போ ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎஃப் கிளைம் ஆகட்டும் வித்ட்ராவல் ஆகட்டும் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், உங்கள் பிஎஃப் கணக்கில் உங்கள் ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணியிருக்கணும், உங்கள் ஆதார் கார்டும் உங்கள் பேன் கார்டும் பிஎஃப்பில் கொடுத்துருக்கிற நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் எல்லாமே மேட்ச் ஆகணும். நிறையா பேர் நம்ம ஆஃபீஸில் வந்து கிளைம் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க, ஒன்று பேன் கார்டில் தப்பாக இருக்கும் இல்லை ஆதார் கார்டில் தப்பாக இருக்கும். சரி, இந்த ரெண்டும் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா பிஎஃப்பில் அக்கௌண்ட்டில் தப்பாக இருக்கும். யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை போட்டு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனால் எதுவுமே மேட்ச் ஆகாது. அவங்க எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதை கிளைம் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஸோ பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொது இசேவை மையம் மூலமாக பிஎஃப்பை கிளியராக க்ளோஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, பிஎஃப்பில் வந்து கிளைம் பண்ண முடியல, பிஎஃப் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு மேட்ச் ஆகலை, என்னோடய டேட் ஆஃப் பர்த் தப்புன்னு நினைக்கிறவங்க எங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த தாலுக்காவில் இருந்தாலும் சரி, உங்கள் டீட்டெயில்ஸை கொடுங்க. உங்களுக்கு அதுக்கான ரெக்கவரி அண்ட் சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம். இல்லை உங்களால் கிளைண்ட் வந்து அப்டேட் பண்ண முடியல அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக சேட் பண்ணுங்கள். அதற்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் தெளிவாக கொடுக்குறோம். எங்களோட பொது இசேவை மையம் மூலமாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறக்கு காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு சேனல் சப்போர்ட் இன்னும் நல்லா கிடைக்கும்னு நாங்கள் சொல்லிடுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் நிறை குறிகள் சொல்ல சொல்ல தான் எங்களால் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த ஆன்லைன் சர்வீஸோடு நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் சர்வீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.